ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் டிலைட்ஃபுல்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் பாயாசம். சம்மர் சீசன்னாலே எல்லார் வீட்லேயுமே இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். ஒரு முழு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், முந்திரி, கிஸ்மிஸ், பாதாம், பிஸ்தா, அப்புறம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பவுடர். அடுத்து தேவையான அளவு நெய், அப்புறம் பால் ஒரு கப், ஒரு கப் ஜவ்வரிசி, 6 to 7 ஸ்பூன் சர்க்கரை. அடுத்து நம்ம வெள்ளரிக்காவை தோல் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் முழு வெள்ளரிக்காவை நல்லா சீவி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இப்போ நல்லா ஃபில்டர் பண்ண போகிறோம். தண்ணி இல்லாமல் நல்லா வந்துட்டு அதை புழிஞ்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கடாயில் 4 to 5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. அதில் வந்துட்டு நான் 1 கப் ஜவ்வரிசியை போட்டேன். போட்டு நல்லா கிளறி விட்டு அது கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஜவ்வரிசி 1/4 பங்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு வெள்ளரிக்காவை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அதை கலரி விட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். அடுத்து சர்க்கரை சேர்த்துடலாம். ஸோ வந்துட்டு நான் 6 to 7 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 to 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு அது வந்துட்டு நல்லா பாயில் ஆகட்டும். அந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரையும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமேட்டா கடைசியாக நம்ம 1 சிட்டிகை ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். ஸோ கடைசியாக இப்போ நான் இந்த கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெள்ளரிக்காய் பாயாசம் தயாராயிடுச்சு. இந்த வெயில் காலத்துக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப ஏத்த உணவு. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.